பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆக்சுவலா இங்க யார்ட்டும் பேசணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஜஸ்ட் இந்த இடத்துக்குள்ள வந்தாலே இந்த இடத்துல இருக்கு பாரு ஒரு வைப்ரேஷன், அதுலயே ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். அரவிந்த், நாலாம் ரொம்ப சிம்பிளான ஆளு. மனசு கஷ்டமா இருந்தா நான் ஒன்னே ஒண்ணுதான் கேப்பேன், தெரியுமா? அது என்னது அரவிந்த்? எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் பிரியாணி சாப்பிடலாமான்னு கேளுங்களேன், உடனே கூல் ஆயிடுவா. அப்படியா? வித்தியாசமா இருக்கு அது. ஆமா ஆமா, அதனால சாப்பாடெல்லாம் கிராண்டா இருக்கணும். சிம்பிளா இருந்தா பரவாயில்ல, டேஸ்ட் நாக்குல நிக்கணும். வரவங்க மாப்பிள்ள பொண்ண பத்தி பேசுறாங்களோ இல்லையோ, சாப்பாட பத்தி பேசணும், அப்படி இருக்கணும். சங்கவி, அப்பாவோட ஃப்ரெண்டு சுவாமிநாதன் தெரியும்ல? தெரியுமே. அவரு அதான் சொல்லுவாரு, கல்யாணம்னா சாப்பாடு தான்ல முக்கியம். சாப்பாடுல சொதப்பிட்டு அலங்கார ஆலமரம் என்ன செஞ்சாலும் ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாரு. கரெக்ட் தானே? டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சூப்பரா செஞ்சு டிரெஸ் கிராண்டா போட்டு சாப்பாடு எதிர்பார்த்த மாதிரி இல்லனா கடுப்பாக தானே செய்வாங்க. அதே மாதிரி நல்லா இருந்தாலும் சரி என்னைக்கும் மறக்க மாட்டாங்க, சொதப்பினாலும் சரி என்னைக்கும் அந்த கல்யாணத்தை மறக்க மாட்டாங்க. சுவாமிநாதன் அங்கிள் இன்னைக்கும் எங்க அப்பா அம்மா கல்யாணத்துல போட்ட சாப்பாடை பத்தி பெருமையா பேசிக்கிட்டே இருப்பாரு. சரி சரி, எனக்கு புரியுது. கல்யாண விருந்துல எந்த விதமான குறையும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப உறுதியா இருக்கீங்க, அவ்வளவுதானே? கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் வராது. தாமோதர சார் கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்ல, இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் கல்யாணத்தை செய்யணுங்கிறத சொல்லிடுங்க, அதையும் தாமோதரன் சார் ராஜசேகர் சார் ரெண்டு பேர்கிட்ட சொல்லிடுறேன். அன்னைக்குதான் அதை எப்படி மறக்க முடியும்?